அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது சொந்த ஊரான சிலுவம்பாளையத்தில் முருகன் கோயிலில் நடைபெற்ற தைப்பூச திருவிழாவில் குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். சேலம் மாவட்டம் சிலுவம்பாளையத்தில் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது தோட்டத்தில் உள்ள பழனி ஆண்டவர் முருகன் கோயிலில் குடும்பத்தினருடன் வழிபாடு நடத்தினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி மற்றும் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். வடலூர் தைப்பூச ஜோதி தரிசன விழாவில் கடலூர் தெற்கு மாவட்ட வடலூர் நகர கழக செயலாளர் பாபு ஏற்பாட்டில் அதிமுக சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. தரிசனம் முடித்து வந்த பக்தர்களுக்கு தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சுரத்தூர் ராஜேந்திரன் அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்தினகிரி பகுதியில் உள்ள ஸ்ரீ பாலமுருகன் கோயிலில் தங்கத்தேர் இழுத்து அதிமுகவினர் சிறப்பு வழிபாடு நடத்தினர். அதிமுக மேற்கு மாவட்டம் சார்பில் நடைபெற்ற சிறப்பு அபிஷேக அலங்காரத்தில் அதிமுக மேற்கு மாவட்ட செயலாளர் சுகுமார் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். பின்னர் 5000 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் பங்கேற்றனர்.